ஆண்டவரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் புதிய நாள் புதிய நம்பிக்கை என்ற அனுதின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கூட கர்த்தரை வார்த்தைகள் நேராக கடந்து போவோம் சங்கீதலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசந்த வாசிக்க கேட்போம் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது எத்தனை அருமையா இருக்கு பாருங்க அருமையான தேவை பிள்ளைகளுக்கு தாபி சொல்றாரு அமேன் உண்மை நம்பி வெட்க வெட்கப்பட்டு போகாது இருந்தாங்களா அலையிலுயா யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அங்க ஒரு நாளை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க பார்த்து கொண்டிருக்கிற தேவை பிள்ளைய இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் நீங்க அவமானப்பட மாட்டீங்க கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்களா எடுத்து வாசிக்க கேட்கலாம் அதே சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாவது வாசத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க கேட்கலாம்

ஒருவேளை தேவைப்படல எங்கெல்லாம் நீங்க வெட்கத்தை அனுபவிப்பீங்கன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு கத்த சொல்றாரு அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலையிலுயா ஹாலையிலுயா அருமையான தேவைப்படல ரோமர் பத்தாம் அதிகார பதினோராம் வசந்த கூட வாசிக்கும்போது போது அழகாக சொல்லப்பட்டிருக்க எடுத்து வாசிக்க கேட்கலாம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதான் பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்க அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை நம்புகிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இரு அருமையான சகோதரே சகோதரியே இந்த நாளில் ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவரை நூற்றுக்கு நிறைய விசுவாசிங்க அவரை நம்புங்க அவரை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போவதில்லையா நிச்சயமா சொல்ற நீங்கள் வெட்கம் அடைய மாட்டீங்க நீங்க அவமானம் அடைய மாட்டீங்க நீங்க தலை குனிவு அடைய மாட்டீங்க கர்த்தரங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் வேதத்தில் ஒரு சம்பவத்தங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆமென் இருபத்தி ஆறாம் வசந்த வாசிங்க பார்க்கலாம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அருமையான தேவை பிள்ளை யோவேல் தீர்க்கதரிசி தரிசி இந்த யூத கோத்தரத்துக்கு யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த யூத ஜனங்களுடைய வாழ்வாதாரமாக அங்க பயிர் நிறலாம்

சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாக கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு போத வைக்கப்பட்ட போதலு இங்க பாருங்க அங்க வாழ்வாதாரம் எல்லாம் அற்றுப்போன சூழ்நிலையில கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற தேவப்பிள்ளையில இன்னைக்கு என்ன குறைவலோடு இருக்கிறீங்க ஐயோ என் பணத்தை சந்திக்கப்படுமா என் பிள்ளைங்களோட தேவைகள் சந்திக்கப்படுமா ஒருவேளை எல்லாமே கையே வெறுமையா இருக்கு உரலைங்க குறைவிலோடு காணப்படலாம் இன்னைக்கு ஆண்டரர் சொல்றாரு நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாக கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன் இருக்கிறார் அவர் நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா அவரை நடத்துவதற்கு அவர் உண்மையில் அவர் இருக்கிறார் அவரை நடத்து வந்த தேவனை சொல்றேன் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலை அதே யோவில் ரெண்டு பதினெட்டில் வாசிங்கன்னா கர்த்தர் ஜனங்களுக்காக வைராக்கில் கொண்டு கடா என்று சொல்லப்பட்டிருக்கு தேவபிள்ளையில அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டியிருக்கிற நீங்க அவரை நம்பும் போது அவரை போது ஆமீன் நீங்க கர்த்தர் உங்களை கடாட்சிப்பார் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கர்த்தருங்களை அதிசயமாய் நடத்துவார் உங்களை திருப்தியாக்குவார் எல்லாவற்றுக்கும் மேல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஹாலை அதே யோவல் ரெண்டு இருபத்தி ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கும் தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கொரு கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆமேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பெரிய காரியம் நடக்கும் இன்னைக்கு உங்கள் வெட்கத்தை அவமானத்தை கர்த்த மாற்றி உங்களுக்கு ஆமேன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இதை நம்புங்க இந்த விசுவாசிங்க கர்த்தரை அற்புதங்களை காண்பீர்கள் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஒரு இந்த நாளில் கூட அண்டவரே எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினியாய் பலன் வரட்டுங்கப்பா எங்கள் அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக அன்றவரே இவளை மேன்மைப்படுத்தி ஆசிரியும் உ நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னபடி இவங்க வெட்கப்படாது இருக்கட்டும் கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நிச்சயமா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமே